அன்னைக்கு வந்து நானும் ஃப்ரெண்டும் திருச்சி கண்டோன்மெண்ட் பக்கத்தில் இருக்கிற கேம்பியன் ஸ்கூல் சைடாக போயிட்டு இருக்கும் இந்த கடையை பார்த்தோம். இந்த தாத்தா என்ன செல் பண்ணிருக்காரு, நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டு ஐஸ் கோலா தாங்க செல் பண்ணிருக்காரு. இதெல்லாம் பார்த்ததுமே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தாங்க வருது. அப்படி தாத்தா இந்த கடையில் என்னதான் ஸ்பெஷலாக தரான்னு சொல்லி பக்கத்தில் போய் வீடியோ எடுத்துருந்தோம். தாத்தா ஒரு பால் பாய்ட் எடுத்து அதை கட் பண்ணி ஒரு இதில் ஊற்றி அதுக்கு மேலே ஐஸ் கட்டியை கொஞ்சம் சீவி போட்டு அதை ஒரு வாட்டர் கேனில் ஊற்றி வச்சுக்கிட்டாரு. நானும் தாத்தா ஐஸ் கோலா பண்ண தான் இவ்வளோ ரெடி பண்ணிட்டுருக்காருன்னு பார்த்தா தாத்தா அதுக்கு மேலே புதுசான ஐட்டம் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். ஒரு கிளாஸ் எடுத்து அதுக்கு மேலே பாதாம் மிஷினை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஜிகர்தண்டா எசன்ஸை ஊற்றி அதுக்கு மேலே ஐஸ் கட்டி அப்படியே சீவி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஜிகர்தண்டா எசன்ஸை ஊற்றி அதுக்கு மேலே அவர் பண்ணி வச்சுருந்த பச்சை பால் எடுத்து அதுக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டாருங்க. இந்த மாதிரிலாம் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இது ஏதோ புதுசாக இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. அதை எடுத்து பார்த்தா உள்ள பாதாம் பீஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட கலரே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இதை குடிச்சு பார்த்தா இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே. அப்புறம் தாத்தா கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தோம், தாத்தா எவ்வளோ நாள் தாத்தா அந்த கடையை வச்சிருக்கேன்னு கேட்டோம். தம்பி நான் 50 வருஷம் அந்த கடையை தான் தம்பி ரன் பண்ணிருக்கேன்னாரு. நீங்களும் ட்ரிச்சு கண்டோன்மெண்ட் சைடு வந்தீங்கன்னா அந்த கடையில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு போங்க.